வணக்கம் ஜோதிடர்களே. 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். கும்பராசி. கும்பராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சுணக்க நிலையில் இருக்கும், மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் சாதகமான நிலை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் முற்பகுதிகளில் மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். ஆனால் அதுவே மாதத்தின் பிற்பகுதியில் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த விஷயத்துக்கும் யாருக்கிட்டையும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையாக எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யுது. எதையும் எடுத்தோம் கூட்டோம் அப்படின்னு செய்ய முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் போட்டிருப்பீங்க, பட் அங்கே நடக்கிற விஷயங்கள் அப்படியே அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சம்திங் அதை நோக்கி தான் போயிட்டுருப்பீங்க, பட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணாது. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது என்னென்னா விரயமும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. குறிப்பாக மருத்துவ ரீதியான விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகளில் வழக்கமான நிலைகளே இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களை கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. முன்னாடியே சொன்ன அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆகையினால புதிய முயற்சிகளில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ஆனாலும் நினைச்ச விஷயத்தை முடிச்சு காட்டிடுவீங்க. புத்தகங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மறைமுகமான ஆதாயங்களை பெற்று வருவீங்க. உங்களுடைய உழைப்புகள் வீண் போகாது. நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையும். அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனம் தேவை. ஏன்னா வரவுகளை விட செலவுகள்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரயஸ்தானம் தான் கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்யுது. அதனால் இந்த காசு பண சமாச்சாரங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய முக்கிய பொருட்களை எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறவுகள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. இருந்தபோதிலும் நிறைய பேருக்கு பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் உடன் இருக்கத்தான் செய்யும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். கணவன் மனைவி உறவுகள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய தன்மைகளை பெற்று வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கும்பராசிக்கு ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மை தான் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவுட்புட்டை எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்புட்டையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.